உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். பெரிய புராணம் காட்டும் வாழ்வியல் என்ற தொடர் கருத்துரைகளிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு இன்னும் சில தொகை அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இணைத்து தன்னுடைய நூலை ஆக்கியிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் குறிப்பிட்ட அந்த அடியவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது என்பதை பெரிய புராணத்தை படிக்கின்ற போது நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அடியவர்கள் என்ற ஒரு பெயரை தாங்கி இறைவனுக்கு திருத்தொண்டு செய்கின்ற ஒரு பணியிலே ஈடுபட்டு தங்களுடைய வாழ்நாளை மிக மகிழ்ச்சியாக கழித்தவர்கள் அடியார்கள். அந்த அடியவர்களுக்கு அடியேன் என்று சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகைதான் பெரிய புராணம் என்ற நூலுக்கு மூல நூலாக அமைந்திருந்தது. சுந்தரருடைய திருத்தொண்ட தொகையிலே அவர் குறிப்பிட்ட அத்தனை அடியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் தன்னுடைய நூலிலே விரிவாக பாடாவிட்டாலும் அது பற்றிய பதிவுகளை செய்ய வேண்டும் என்று சேக்கிழார் விரும்பினார். அந்த வகையிலே சுந்தரருடைய திருத்தொண்ட தொகையிலே அமைந்த முதலாவது பாடல் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்கின்ற அந்த தொடரோடு தொடங்குகின்ற அந்த பதிகம், அந்த பதிகம்தான் சுந்தரருடைய எண்ணத்திலே அடியவர்களுடைய வழிபாட்டை பற்றி நான் பேச வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தந்தது. அந்த குறிப்பை உள்வாங்கிக் கொண்டு சேக்கிழார் பாடிய போது தில்லையிலே வாழுகின்ற அந்த அந்தணர்களுடைய வரலாற்றையும் தன்னுடைய நூலிலே இணைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதனாலே தில்லைவாழ் அந்தணர் புராணம் என்கின்ற ஒரு பகுதியையும் அங்கே அவர் அணைத்து கொண்டார். அந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய புராணம் பற்றி இன்று நாம் படிக்கின்ற போது அவர்களை பற்றி தனித்துவமாக கூறுவதற்கு அவர்களிடம் என்ன சிறப்பு இயல்புகள் இருக்கின்றன என்று கேட்க தோன்றுகிறது. ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்னே பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் இவ்வாறு எதிர்காலத்தில் ஒரு கேள்வி எழக்கூடும் என்று எண்ணித்தான் அந்த வரலாற்றை பாடினாரோ தெரியவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு தில்லை என்று அழைக்கப்படுகின்ற திருத்தலத்துக்கு செல்கின்ற அனைவரும் தில்லையிலே ஆடுகின்ற நடராஜ பெருமானுடைய அந்த கூத்து, அந்த அருள்நிலை, அதை தரிசித்த பின்னர் அவருக்கு பணி செய்கின்ற அந்தன பெருமக்களை தவறாமல் கண்டு பேசி வருவது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. அடியவர்கள் அவர்களோடு பேசாவிட்டாலும் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் சிவனை வழிபடுவதற்கு வந்த அத்தனை அடியார்களையும் ஏதோ ஒரு வகையில் தங்களோடு இணைத்து கொண்டு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளுவார்கள். அந்த வகையிலே அந்த கோயிலினுடைய அமைப்பும் இதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. உள் வீதியிலே அமைந்திருக்கின்ற ஏனைய தெய்வ உருக்களை வழிபடுவதற்கு செல்கின்ற போதெல்லாம் அந்த உருக்களின் வாயிலே இந்த அந்தன பெருமக்கள் அமர்ந்திருப்பார்கள். சுற்றி வருகின்ற அடியவர்களை நிறுத்தி இந்த இடத்திலே இந்த வழிபாட்டை நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று ஆற்றுப்படுத்துவார்கள். இது எந்த கோயிலும் இல்லாத ஒரு தனித்துவமான சிறப்பு. தில்லைக்கு செல்லுகின்ற போது மட்டுமே எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம். தற்செயலாக திருக்கோவிலுக்கு வழிபாடு செய்ய செல்கின்ற போது நாங்கள் பலம் பெறுகின்ற போது எங்களை அறியாமல் மறந்து சில தெய்வ உருக்களை வழிபடாமல் விடுவதும் உண்டு. ஆனால் தில்லைக்கு சென்றால் அவ்வாறு நாங்கள் மறப்பதற்கோ அல்லது வழிபடாமல் விடுவதற்கோ வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இந்த அந்தன பெருமக்கள் அந்தந்த இடங்களிலே அமர்ந்து கொண்டு அவர்களை ஆற்றுப்படுத்தி அந்த வழிபாட்டை நிறைவாக செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை கண்டு அப்படி செய்கின்ற ஒரு வழக்கம் எப்போது தொடங்கியது என்று மீளாய்வு செய்கின்ற போதுதான் பெரிய புராணம் எங்களுக்கு கை கொடுத்து நிற்கின்றது. தில்லைவாழ் அந்தனர் புராணம் என்கின்ற அந்த பகுதியிலே அந்த தில்லையிலே வாழுகின்ற அந்தனர்
உடைய வாழ்க்கை வரலாற்று, அவர்களுடைய குண இயல்புகளை சேக்கிழார் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். 9 பாடல்களிலே தான் அவர் அந்த பதிவை செய்திருக்கின்றார். மிக விரிவாக பாட வேண்டிய தேவை இல்லை என்பது அவருக்கு அந்த காலத்திலேயே தெளிவாக இருந்திருக்கின்றது. தில்லை மூவாயிரர் என்ற ஒரு குறிப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. தில்லையிலே 3000 வந்தன பெருமக்கள் அந்த திருத்தலத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தனித்துவமானவர்கள் என்பதை இன்றைக்கும் நாங்கள் காணக்கூடிய வகையிலே அவர்களுடைய வாழ்வியல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வாழ்வியல் பற்றி மேலும் ஆராய எண்ணுபவர்கள், அல்லது இது தொடர்ச்சியாக இந்த காலம் தொடக்கம் நடைமுறையில் இருக்கிறது என்று எண்ணுபவர்களுக்கு பெரிய புராணம் நல்ல குறிப்புகளை தன்னகத்தை கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே 9 பாடல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் முதல் 2 பாடல்களிலும் அந்த தில்லையிலே இருக்கின்ற நடராஜ பெருமானுடைய தோற்றத்தை விரிவாக அழகாக கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது சேக்கிழாருடைய ஒரு தனித்துவமான ஆக்கம் என்று நான் கருதுகின்றேன். தில்லைவாழ் அந்தணர்களுடைய வரலாற்றை பற்றி பேச வந்த சேக்கிழார் தொடக்கத்திலேயே அவர்களுடைய வரலாறு பற்றி எதையும் குறிப்பிடாமல் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை பெரிய புராணத்தை படிக்கின்றவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த 2 பாடல்களில் தில்லை கூத்தனுடைய தோற்றத்தை எங்கள் மனக்கண்ணிலே மிக அழகாக பதியும் வண்ணம் தன்னுடைய பாடல்களிலே செய்திகளை குறிப்பாக தந்திருக்கின்றார். பெண்ணுமாய் ஆணுமாய் நின்ற அந்த பெருமானை எங்களுடைய மனக்கண்ணிலே நாங்கள் நிறுத்துகின்ற போது கற்பனை கடந்த சோதியாக விளங்குகின்ற அந்த இறைவன், இந்த இறைவனுடைய தோற்றத்தை மற்றவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம், பல நூல்களிலே நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற போது அத்தனையை மறந்து அந்த திருக்கோயிலிலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற இறைவனுடைய அந்த தோற்றத்திலே மட்டும் நாம் ஆழ்ந்து போய் நிற்கின்ற போதுதான் இந்த ஆணும் பெண்ணுமாக இருப்பார் என்று சொன்னாரே, அப்படி இல்லையே, அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இவர் இல்லையே என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் இலையிலே இருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு அருகிலே இருக்கின்ற சிவகாமி அம்பாளுடைய தோற்றத்தையும் இணைத்து பார்த்து வழிபடுகின்ற போது இந்த ஆணுமாய் பெண்ணுமாய் வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முறை நினைவுக்கு வருகின்றது. இறைவனுடைய திருத்தோற்றம் அவர் ஆணும் பெண்ணுமாக எமக்கு காட்சி அளிக்கின்ற அந்த தெய்வீக அழகு, அதை பார்க்கின்ற போது எங்களுடைய மனத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையும் ஒருமுறை எண்ணி பார்க்க தூண்டுகின்ற வகையிலே சேக்கிழார் 1வது பாடலிலே ஆணுமாய் பெண்ணுமாய் அவர் நிற்கின்ற அந்த தோற்றத்தை குறிப்பிட வந்தவர் பெண்ணுமாய் ஆணுமாய் என்று தொடங்குகிறார். முதலிலே பெண்ணை குறிப்பிட்டு பின்னர் ஆணை குறிப்பிட்டு இருவருமாக இணைந்து வாழுகின்ற அல்லது இணைந்து நிற்கின்ற அந்த தோற்றத்தை காட்டுகின்ற போது ஒரு மனித வாழ்வியலின் உண்மையான பொருளையும் அங்கே குறிப்பாக அவர் எடுத்து கூறிவிடுகின்றார். அதனாலே தான் கற்பனையை கடந்த சோதி என்று அடுத்து கூறுகின்றார். எங்களுடைய கற்பனைக்குள்ளே நாங்கள் அடக்கி பார்க்க முடியாத ஒரு விரிந்த பரந்த தோற்றம் நேரே காணுகின்ற போது நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையுமாக இருக்கின்ற அந்த இறை உருக்கள் கற்பனையிலே நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது எங்கள் கற்பனைக்குள் அடக்காமல் மிக பிரிந்த தோற்றமாக பரந்த எல்லையற்ற ஆற்றல் படைத்த தெய்வ உருவாக தோன்றும் என்று சொல்லி ஒரு குறிப்பை அங்கே இணைத்திருக்கின்றார். அதற்கு அப்பால் பொற்புடம் நடம் செய்யும் பூங்கழல் போற்றி, அந்த தில்லை என்கின்ற அந்த திருக்கோவிலே சென்று அந்த நடராஜ பெருமானை வணங்குகின்ற போது அந்தன பெருமகனார் பஞ்ச ஆலாத்தி என்கின்ற ஒளியிலே அந்த தோற்றத்தை எங்களுக்கு காட்டுவார். அதை பார்க்கின்ற ஒரு கணப்பொழுதில் அந்த நடனத்தினுடைய தோற்றத்தை எங்களுடைய மனத்திரையிலே விழுத்துவதற்கு 2 புகைப்பட கருவிகள் போல கண்களை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றார். உற்று நோக்கியபடி நிற்கின்ற அந்த கண்களினுடைய ஒளி ஊடாக எங்கள் மனத்திரையிலே விழுந்த அந்த இறைவனுடைய அந்த அழகிய தோற்றம், நடமாடுகின்ற அந்த பொற்கழல்கள், சிற்றம்பலத்திலே பொற்புடன் நடமாடுகின்ற அந்த பூங்கழல்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூங்கழல் என்ற சொல்லு இறைவனுடைய தூக்கிய திருவடியை குறிக்கிறதா
அல்லது நிழலத்திலே பதிய வைத்திருக்கின்ற திருவடியை குறிக்கின்றதா என்பது எங்களுடைய மனத்திலே ஏற்படுகின்ற ஒரு ஐயம். ஆனால் இரண்டும் பூங்கழல்கள்தான். பூ என்று சொன்னால் மென்மையான அந்த திருப்பாதங்கள், அந்த பாதங்களிலே அவர் ஆடுகின்ற அந்த திருநடனம், அந்த திருநடனத்தை பார்க்கின்ற போது இந்த தில்லையிலே ஆடுகின்ற இந்த திருநடனத்திற்கு ஒரு தனித்துவமான தோற்றப்பாடும் ஒரு அழகும் ஒரு அருள் நிலையும் இருக்கின்றது என்றுதான் சேக்கிழார் பதிவு செய்திருக்கின்றார். உலகமெங்கும் இன்றைக்கு பறந்து கிடக்கின்ற சிவன் திருக்கோவில்களையெல்லாம் சென்று வழிபடுகின்ற வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த வழிபாடு முடிந்த பின்னர் தில்லைக்கு வந்து இந்த பெருமானை கூத்த நடனம் செய்கின்ற அந்த பெருமானை பார்க்கின்ற போது இந்த தில்லையிலே நடமாடுகின்றவர்கள் ஒரு வித்தியாசமானவராக, நான் இதுவரை பார்க்காத ஒரு அற்புதமான தோற்றத்தோடு இருக்கிறார் என்று தான் நினைத்து வழிபாடு செய்வார். மன்றாடி என்று சொல்லுகிறார் தில்லை அம்பலம் என்கின்ற அந்த பொது மன்றத்திலே அவர் ஆடுகின்ற அந்த திருநடனம், அந்த திருநடனத்தை ஒரு கணப்பொழுதே கண்டு வழிபடுகின்ற போது தூக்கிய திருவடியை மனதிலே பதிய வைப்பதா அல்லது நான்ற திருவடிகளை மனதிலே பதிய வைப்பதா என்று குழம்பாமல் இரண்டையும் ஒன்றாக ஒரு ஆடல் வடிவத்திலே உள்ள திரையிலே பதித்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் சேக்கிழார் காட்டுகின்ற ஒரு வழிபாட்டு நடைமுறையாக இருக்கின்றது. இந்த இறைவனுடைய தோற்றத்தை காட்டி எம்மை வழிபாட்டு நிலையிலே ஈடுபடுத்திய பின்னர் தான் சேக்கிழார் தில்லைவாழ் அந்தணர்களுடைய தனித்துவமான குண இயல்புகளை அங்கே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். திருக்கோவில்களிலே இறைவனுக்கு திருப்பணி செய்கின்ற அந்தணர்களுக்குள்ளே என்ன வேறுபாடு இருக்கப் போகிறது, எல்லோரும் ஒரே விதமாகத்தானே இருப்பார்கள் என்று இன்றைக்கு நினைக்கின்ற கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் சேக்கிழாருடைய அந்த பதிவை படித்த பின்னர்தான் இதற்குள்ளே ஒரு வேறுபாடு இருக்கின்றது என்ற எண்ணத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். அந்த வகையிலே அவர்களுடைய தோற்றத்தை முதலிலே கூறுகின்ற போது குறிப்பாக ஒரு தோற்றப்பாட்டை கூறுகின்றோம். நீற்றினால் நிறைந்த மீனியர். இந்த நீர் என்பது சைவ அடியார்களினுடைய ஒரு அடையாளமாக இன்றைக்கும் ஆழமாக எல்லோருடைய மனத்திலும் பதிந்திருக்கின்றது. திருஞான சம்பந்தருடைய மந்திரமாவது நீர் என்கின்ற அந்த பதிகத்திலே அடக்கப்பட்ட அத்தனை விடயங்களும் திருநீற்றினுடைய பெருமையை கூறினாலும் அந்த நீர் அணியப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணம் சேக்கிழாருடைய இந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய புராணத்தை படிக்கின்ற போது மிக உறுதியாக எங்கள் உள்ளத்திலே பதிகின்றது. அங்கே வாழுகின்ற அத்தனை அந்தணர்களும் நீற்றினால் நிறைந்த மேனியர்களாக இருக்கிறார்கள். நீர் என்பது நெற்றியிலே தான் நாங்கள் தரிக்கின்ற ஒரு மருந்து பொருளாக அல்லது ஒரு வழிபாட்டு பொருளாக இருக்கின்றது. ஆனால் தில்லையிலே வாழுகின்ற அந்தன பெருமக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய மேனி முழுவதும் இந்த நீட்டை தரித்திருக்கிறார்கள். அவ்வாறு தரிப்பதற்கு அவர்களுடைய தனித்துவமான ஒரு வழிபாட்டு நடைமுறையாக அதை பேணுகிறார். அங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் தங்கள் மேனி முழுவதும் இந்த நீட்டை தரித்திருப்பதனாலே ஒரு நிறைந்த கோலத்தோடு இருக்கிறார்கள். எனவே ஏனைய திருத்தலங்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்ய போகின்ற போது நாம் காணுகின்ற அந்தன பெருமக்களுக்கும் இந்த தில்லையிலே வாழுகின்ற அந்தன பெருமக்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால், தில்லையிலே வாழுகின்ற அந்தன பெருமக்கள் தங்களுடைய மேனி முழுவதும் நேரு பூசி ஒரு அழகான கோலத்திலே எங்கள் கண்ணினை தோன்றுவார்கள். அடுத்ததாக நிருத்தனுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு வாழ்வியலை கொண்டவர்கள். நிருத்தன் என்று சொன்னால், நிருத்தம் என்றால் நடனம், அதாவது தில்லையிலே கூத்தாடுகின்ற இறைவனுக்கு மட்டுமே தொண்டு செய்கின்ற ஒரு உறுதிப்பாடோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த திருக்கோயிலும் அவர்கள் சென்று தங்களுடைய வழிபாட்டு நடைமுறைகளையோ அல்லது ஏனைய பணிகளையோ செய்கின்றவர்கள் அல்ல. எங்களுக்கு தெரியும் ஒரு திருக்கோவிலே இருக்கின்ற அந்தன பெருமகன் இன்றைக்கு அந்த கோவிலில் மட்டுமல்லாமல் வேறு சில கோவில்களிலும் தன்னுடைய வழிபாட்டு நடைமுறைகளை செய்ய வேண்டிய ஒரு கடமையை ஏற்றிருக்கின்றார். ஆனால் இங்கே பெரிய புராணத்திலே சேக்கிழார் பதிவு செய்கின்ற தில்லைவாழ் அந்தணர்கள் தனித்துவமாக தில்லை என்கின்ற அந்த திருத்தலத்திலே மட்டும் இருக்கின்ற நிருத்தனுக்கு தாம் தொண்டு செய்கின்ற ஒரு பணியை ஏற்றிருக்கிறார்கள். இது மிகவும் சிறப்பான ஒன்றாக சேக்கிழாருக்கு தெரிகின்றது. ஒரு அந்தன பெருமகன் அல்லது அந்தனர் வாழுகின்ற அந்த மிகப்பெரிய கூட்டம் ஒரு தலத்திலே மட்டும் தங்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தலத்தினுடைய மகிமை ஒரு வகையிலே அவர்களுடைய வாழ்வியலுக்கூடாக
பொதுமக்களுக்கு விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கும் அப்பால் பெருந்தவத்தினாலே அந்த இறைவனுடைய அடித்தளத்திலே வழிபாடு செய்கின்ற வாய்ப்பை பெற்றவர்கள் எங்களை போன்ற பொதுமக்களுக்கும், ஏன் சில அந்தன பெருமக்களுக்கும் கூட இன்றைக்கு தில்லைக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிக கடினமான ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. ஆனால் அங்கே வாழுகின்ற அந்த அந்தன பெருமக்களுக்கு பெருகும் அன்பினாலே அந்த தில்லையம்பதியிலே இருக்கின்ற தில்லை கூத்தனை அவனுடைய அடித்தளத்தை வழிபாடு செய்கின்ற பேறு பெற்றவர்களாக இருக்கீங்க. அடித்தளம் என்ற சொல்லை மிக அழுத்தமாக சேர்க்கலார் பதிவு செய்திருக்கின்றார். ஏனென்றால் கூத்தாடுகின்ற இறைவனுடைய தூக்கிய திருவடிகளையும் அங்கே நிலைத்திருக்கின்ற திருவடிகளையும் வழிபடுகின்ற போது அந்த அடித்தளம் என்கின்ற சொல் ஏனைய கோயில்களிலே இருக்கின்ற தெய்வ உருக்களினுடைய இரண்டு பாதங்களை எங்களுடைய கண்முன்னே நிறுத்தினாலும் தில்லையிலே மட்டும் அந்த கூத்தாடுகின்ற பிரானுடைய அந்த நான்ற திருப்பதியும் நிலை பெற்றிருக்கின்ற அந்த திரு அடித்தலத்தை வழிபாடு செய்கின்ற பேரை இவர்கள் பெற்றிருக்கிறார். திருத்தலம் என்று சொன்னாலே இறைவன் உறைகின்ற இடம். ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த அடித்தலம் என்று திருவடிகள் பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெருமை பெற்ற அந்த தலத்தை நாள்தோறும் வழிபாடு செய்கின்ற வாய்ப்பை பெற்றவர்கள். அதனாலே மங்கள தொழில் செய்பவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மேலும் ஒரு சிறப்பான ஒரு நடைமுறையை சேர்க்கலார் நினைத்திருக்கின்றார். அவர்கள் எந்த நாளும் செய்வது மங்கள தொழில் மட்டும்தான். இங்கே குறிப்பாக நாங்கள் உள் நுழைந்து பார்த்தால் அமங்கலமான காரியங்களுக்குரிய செயல்பாடுகளை இவர்கள் ஒருபோதும் செய்வதில்லை என்கின்ற ஒரு பொருளை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். தில்லையிலே வாழுகின்ற அந்தணர்கள் அத்தனை பேரும் தில்லை கூத்தனுடைய வழிபாட்டு நடைமுறைகளை தவிர அந்த மங்கள தொழிலை தவிர வேறு எந்த தொழிலையும் செய்வதில்லை என்கின்ற ஒரு உறுதிப்பாடோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்தணர் என்று சொன்னால் ஒரு திருக்கோவிலில் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் தொண்டு முழுவதும் நிறைவாக செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை சொல்லுவது போல இங்கே சேர்க்கலார் இந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்னும் ஒன்று சொல்லுகின்றார், அவர்களுடைய அந்த தூய்மை நிலை பொங்கும் மடுவில் நீராடுகின்ற இயல்புடையவர்கள். இந்த பொங்கும் மடு என்ற சொல் எப்போதும் நீர் நிரம்பி இருக்கின்ற மடு என்று சொன்னால் ஒரு நீர்நிலை, அதாவது இயற்கையின் பேரருளினாலே மழையாக பொழிந்து அந்த மழை நீர் முழுவதும் ஓரிடத்திலே தங்கி நிற்கின்ற போது அதுக்கு மடு என்று பெயர். அது குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் தன்னை விரித்து கொண்டு அந்த ஊரிலே வாழ்கின்ற அத்தனை பேரும் நீராடுவதற்குரிய நீரையும் அவர்களுக்கு ஏனைய தேவைக்குரிய நீரையும் வழங்கி கொண்டிருக்கும். மாணிக்கவாசகர் இதை பொங்கு மடுவு என்று சொல்லி தன்னுடைய திருவம்பாவையிலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் நீராடுவதற்குரிய இடத்தை தனித்துவமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்த சேக்கிழார் இந்த பெருகும் அன்பினாலே அடித்தளத்தை எந்த நாளும் வழிபாடு செய்கின்றவர்கள் பொங்கிய மடு நீரிலே நீராடிய பின்னர்தான் தங்களுடைய இந்த வழிபாட்டை செய்கின்றார். மூன்று நேரமும் அவர்கள் நீராடுகிறார். இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் அது. தில்லை திருத்தலத்திலே திருத்தொண்டு செய்கின்ற அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் மூன்று வேளையும் இந்த பொங்கு மடுவிலே நீராடிய பின்னர்தான் அந்த திருத்தொண்டை அவர்கள் செய்கிறார். இது திருக்கோவிலுக்கு செல்கின்ற அத்தனை அடியவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. ஒரு திருக்கோவிலுக்கு சென்றால் அந்த திருக்கோயிலே இருக்கின்ற நீர்நிலையிலே நீராடிய பின்னர்தான் அங்கே வழிபட செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றுப்படுத்தலை இங்கே சேர்க்கலார் எங்களுக்கு அமைத்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படியில்லை. நாங்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து நீராடி செல்கின்றோம். நீராடிய பின்னர் எத்தனையோ இடங்களுக்கு சென்று அதன் பின்னர் கூட நாங்கள் இறை வழிபாட்டிற்கு திருத்தலங்களுக்கு செல்கின்றோம். ஆனால் அது முறையற்றது அல்ல என்பதை விளக்கி காட்டுவது போல தில்லையிலே வாழுகின்ற அத்தனை அந்தன பெருமக்களும் அங்கே இருக்கின்ற அந்த பொங்கு மடுவிலே நீராடிய பின்னர்தான் மூன்று வேளையும் நீராடிய பின்னர்தான் தங்களுடைய திருக்கோயில் தொண்டுகளை செய்கின்றார்கள். அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் அவர்கள் நீர் பூசி நிறைந்த மேனியராக இருப்பதை இது எங்களுக்கு உணர்த்துகின்றது. பொங்கு மடுவிலே நீராடி அந்த ஈரக்கோலத்தோடு மேனி முழுவதும் நீர் பூசினால் அது அப்படியே அவருடைய மேனியிலே காய்ந்து ஒரு அழகான திருக்கோலத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றது. அங்கன் கோயில் உள்ளார் அகம்படியார் என்று தொண்டு செய்வதற்கு ஒரு சிறப்பு பெயரை சேக்கலார் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அதாவது அழகிய தில்லை கோயிலிலே எந்த நாளும் தொண்டு செய்கின்றவர்களுக்கு அகம்படியார் தொண்டு செய்வார் என்று குறிப்பிடுகின்றார்.
அந்த உள்ளக கோயிலிலே இருந்து வெளிப்புறத்திலே சென்று எந்த விதமான வேறு செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் முற்றும் முழுதாக நாள்தோறும் கோயிலுக்கு உள்ளே இருந்து திருத்தொண்டு செய்கின்ற ஒரு முறைமையை அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். கோயில் தொண்டு செய்வர்களே பல்வேறு விதமான தொண்டு செய்வர்கள் இருக்கின்றார்கள். மடைப்பள்ளியார் என்று இன்னொரு திருத்தொண்டு செய்வர்கள் இருக்கின்றனர். அதாவது இறைவனுக்கு மடைப்பொருளை ஆக்குகின்ற இந்த மடைத்தொழில் சாலையிலே வேலை செய்கின்றவர்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் இந்த கோயிலை தூட்டி துப்புரவு செய்கின்ற தொண்டுகளை செய்கின்றவர்கள். இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த அழகிய கோயிலுக்கு உள்ளேயே இருப்பதன் காரணத்தினாலே அவர்கள் உள்ளே இருக்கின்ற அடியவர்கள் என்று ஒரு சிறப்பான பெயரால் அழைக்கப்படுகின்றனர். இங்கே ஒரு குறிப்பு சொல்லலாம் போல எனக்கு தோன்றுகிறது. இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த அகம்படியார் என்று தொண்டு செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய திருத்தொண்டு அங்கே முன்னிலைப்படுத்தப்படாமல் ஏனே ஒரு இழி நிலையான அல்லது தரக்குறைவான நிலையிலே அவர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த சாதி அமைப்பு என்கின்ற நிலையிலே அவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் என்று பேசுகின்ற ஒரு வழக்கம் இப்போது வந்துவிட்டது. உண்மை அதுவல்ல. திருக்கோவிலிலே தொண்டு செய்வதனாலே உள்ளக தொண்டை அவர்கள் தொடர்ந்து செய்ததினாலே அவர்கள் அகம்படியார் என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது எந்த நாளும் திருக்கோயிலுக்கு உள்ளே நின்று இறைவனுடைய திருக்கோவிலுக்கு தேவையான தொண்டுகளை நிறைவாக செய்வதற்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள். அந்த வகையிலே இந்த தில்லைவாழ் அந்தணர்களும் அத்தகைய ஒரு பெருமை பெற்றவர்களாக இருப்பதனால் இன்றைக்கு நாம் இங்கே எங்களுடைய பிரதேசங்களிலே சொல்லப்படுகின்ற இந்த அகம்படியார் என்கின்ற அந்த பணியை செய்தவர்களும் அந்த தில்லைவாழ் அந்தணர்களைப் போல தங்களுடைய திருக்கோவில் பணியை கோவிலுக்குள்ளேயே செய்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோடு வாழ்ந்தவர்கள் என்பதை மிக விளக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே சமூகவியலாளர்கள் இதை ஒரு கருத்திலே கொள்ள வேண்டும். சமூக கட்டுமானங்களை பற்றி இன்றைக்கு செய்திகளை சொல்லுகின்றவர்கள் இத்தகைய தளம் தொடர்பான பதிவுகளை பார்க்காததன் காரணத்தினாலே ஒரு கோவிலை சுற்றி மக்களுடைய வாழ்வியல் அமைகின்ற போது தொண்டு நிலையிலே அவர்கள் செய்கின்ற பணிகள் அவர்கள் உள் தொண்டு வெளித்தொன்று அல்லது இன்னும் வெளிக்கு மேலே ஏகப்பட்ட பிரதேசங்களுக்கு வெளியே சென்று செய்கின்ற கோயில் பணிகள் என்ற நிலையிலே பல்வேறு நிலையிலே அவர்கள் தொண்டு செய்கிறார்கள். ஆனால் அவர்களை வகைப்படுத்தி தரப்படுத்தி உயர்வு தாழ்வு நிலையிலே வேறுபடுத்தாமல் எல்லோரும் இறைவனுடைய அடியவர்கள் என்ற நிலையிலே பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுந்தரர் அடியெடுத்து கொடுத்தார் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியே நன்று. அந்த வகையிலே தில்லைவாழ் அந்தணர்கள் அகம்படியாராக திருத்தொண்டு செய்பவர்கள் என்று சிறப்பாக சேர்க்கலார் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அதற்கு அப்பால் அந்தணர்கள் என்று சிறப்பாக செய்கின்ற தொழில் அந்த மங்கள தொழில் ஒன்று எரி ஓம்பி அந்த ஓமம் வளர்த்து அந்த ஓம புகையின் ஊடாக தங்களுடைய அந்த தூய்மையான நிலையை இன்னும் தூய்மைப்படுத்தி கொண்டு தொண்டு செய்கின்ற பணி, நான் மரகளையும் ஓதுகின்ற அந்த பணி, அந்தணருக்குரிய சிறப்பான பணியாக இன்று நாம் கருதுகின்ற அந்த பணி தில்லைவாழ் அந்தணர்களுடைய அந்த பணியோடு இணைகின்ற போது ஒரு பொதுவான நிலையிலே செய்யக்கூடிய பணியாக எங்கள் முன்னே விரிந்து கிடக்கின்றது. எரியோம்பி ஆறு அங்கம் பயின்று அறுவகையான வேதத்தையும் அவர்கள் பயின்று முறைப்படி அந்த வழிபாட்டை நாளாந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தில்லைக்கு நீங்கள் சென்றால் அந்த தில்லையம் பதியை சூழ இருக்கின்ற அத்தனை அந்தன பெருமக்களுடைய உறைவிடங்களிலும் அதிகாலையிலே இந்த எரியோம்பி அவர்கள் ஆரங்கம் ஓதுவதை செவியார கேட்கலாம். நான் இதை நேரடியாகவே கண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கோவிலுக்கு போவதற்கு முன்னர் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு தங்களுக்கென்று வகுக்கப்பட்ட இந்த எரியோம்புகின்ற அந்த கடமையை முடித்து கொண்டு அவர் உள் அகம்படியர்களாக அந்த திருத்தொண்டு செய்ய போகின்ற போது திருநடம் புரிகின்ற அந்த இறைவனுக்கு சிறந்த தொண்டர்களாக அவர் விளங்குகின்றார்கள். அவர் ஏனைய தொண்டர்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து நீராடி தூய்மைப்படுத்தி கொண்டு தங்களை திருக்கோயிலில் சென்று வழிபாடு செய்கின்ற நிலைக்கும் இந்த அந்தன பெருமக்கள் எரியோம்பி ஆரங்கத்தை ஓதி அதன் பின்னர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்திருக்கும் முடியே வேறுபாடு இருக்கின்றது. அவரவருக்கென்று வகுத்து கொண்ட அந்த வாழ்வியலை முறைமையாக பின்பற்றி கொண்டு இந்த வழிபாட்டை செய்கின்றவர்களாக அந்த தில்லையிலே இருக்கின்ற அந்தணர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதைத்தான் சேர்க்கலார் பதிவு செய்தார். அதனாலே மாறில்லாத ஒழுக்கமுடையார் என்று அவர்களை சிறப்பி சொல்கின்றார். இங்கே ஒழுக்கம் என்பது இறை வழிபாட்டை இன்னபடி இன்னவாறு ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற நிலையிலே தவறாமல் அதை கடைபிடித்து அதை செய்ய வேண்டும். ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. அந்த ஒழுங்குமுறையிலே நாங்கள் செல்லுகின்ற போது நாங்கள் ஒழுக்க முடியவளாக இருக்கின்றோம்.
ஒரு சிறிய பொருளை இந்த இடத்திலே தான் வைப்பது என்று ஒரு உறுதிப்பாடு இருந்தால் அந்த பொருள் அந்த இடத்திலே தான் வைக்கப்பட வேண்டும். அது ஒழுங்கு. அதனாலே அந்த ஒழுங்கை செய்பவர் ஒழுக்கமுடையவர் என்று போற்றப்படுகின்றார். அந்த வகையிலே இந்த தில்லையிலே வாழுகின்ற அந்தணர்கள் மாறில்லாத ஒழுக்கமுடைய, எந்த விதமான மாற்றத்திற்கும் ஆளாகாமல் இத்தனை ஆண்டுகளாக தில்லையம்பதியிலே நகரமாக கட்டடங்கள் தோன்றினதன் பின்னரும் கூட அந்த தில்லையிலே வாழுகின்ற அந்தணர்கள் இந்த தங்களுடைய திருத்தொண்டிலே எந்த விதமான மாற்றத்தையும் செய்யாமல் தாங்கள் வாழுகின்ற உறைவிடங்களை கூட அப்படியே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தான் இவர்கள் மாறிலா ஒழுக்கம் உடையவர்கள் என்று கூறுவதற்கு மட்டுமால் அறு தொழில் ஆட்சியால் அருங்கலி நீக்கி உள்ளார். அது அறுவகைப்பட்ட தொழில்கள் என்று அந்தணருக்கு வகுக்கப்பட்ட அந்த கடமைகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கார்கள்னு சொல்லுவார். தில்லையம்பதியிலே உங்களுக்கு தெரியும், வேறு யாரும் இந்த பூசை நடைமுறைகளுக்கு இணைத்து கொள்ளப்படுவதில்லை. இந்த தில்லைவானந்தனுடைய பொறுப்பிலே தான் தில்லையம்பதி இருக்கின்றது. அந்த கோயிலே நடக்கின்ற அத்தனை விழாக்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் தான் திட்டமிட்டு செய்கிறார். ஒரு நேர்த்திக் கடனுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமா இருந்தால் தில்லைவானந்தன் நேரடியாக கண்டு பேசி இந்த நாளிலே இவ்வாறு செய்ய வேண்டும் என்று தான் நிலைமை இருக்கின்றது. அங்கே ஒரு தர்ம கர்த்தா அல்லது அறங்காவல சபை என்ற நிலை இல்லை. இந்த தில்லைவாழ் அந்தணர்களே இந்த தில்லை பெருமானுடைய நிர்வாகத்தை ஆட்சி போல செய்து கொண்டு இருந்தார்கள் என்பதை சேர்க்கலார் என்று பதிவு செய்து வைத்த அதே நடைமுறைதான் இன்றைக்கும் இருக்கின்றது. அதனாலே தான் உருவது அதாவது நீட்டின் செல்வராக இருப்பதனாலே இந்த ஆட்சி சிறப்புகள் பெற்றிருக்கார்னு சேர்க்கலார் பதிவு செய்கிறார். நீரணிந்த மேனியராக இருப்பதனாலே இந்த திருநீற்றை அவர்கள் தங்களுடைய அடையாளமாக பேணி கொண்டிருப்பதனாலே அவர்களுடைய அரசருக்குரிய ஒரு கோலத்தோடு இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். அதனாலே தெய்வ வேதியர்களாக மும்மை மலங்கள் தவிந்தவர்களாக இம்மையிலேயே இறைவனோடு இருக்கின்ற பேரை பெற்றவர்களாக, இது மிகவும் அற்புதமான ஒரு கருத்து. இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனோடு வாழுகின்ற பெரும்பேரை பெற்ற அந்தணர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இந்த திருக்கோயில் வாயிலை கடந்து அல்லது அந்த பிரதேசத்தை சூழ்நிலையை கடந்து வெளியே சென்று இந்த உலக வாழ்க்கையிலே தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று எந்த விதமான விருப்பமற்றவர்களாக இருக்கிறார். இல்லறத்திலே வாழ்கிறார்கள், ஆனால் குடும்பமாக வாழ்கின்ற போதும் தில்லையிலே வாழுகின்ற சிவனுடைய அடியவர்கள் என்ற அந்த நினைப்பிலேருந்து மாறாமல் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் இந்த முதல்வனை இமையிலேயே இணைந்து வாழுகின்ற பேரை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனாலே தான் திருத்தொண்ட தொகையை சுந்தரர் பாடுகின்ற போது இந்த தில்லைவாழ் அந்தணருக்கு முதல் இடத்தை கொடுக்க, தில்லைவாழ் அந்தணரம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க சேர்க்கலாரதை முற்றுமாக உள்வாங்கி இந்த அடியவர்களை பற்றி பேசுகின்ற இந்த வரலாற்று நிலையில் அவர்களுடைய தனிச்சிறப்புகளை எடுத்து கூறுகின்ற போது எங்களுக்கு ஒன்று தெளிவாக தெரிகின்றது. தில்லையிலே வாழுகின்ற இந்த அந்தண பெருமக்கள் தங்களுடைய வாழ்வியலின் மூலமாக இந்த திருக்கோவில் வழிபாட்டை இன்றைய வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அதனாலே தான் தில்லை பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. தில்லைக்கு சென்று வழிபட்டால் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற அந்த முழுமையான நம்பிக்கை அது அந்தணர்களினாலே கொடுக்கப்பட்டு சேக்கலாருடைய பெரிய புராணத்திலே பதிவு செய்யப்பட்டு இன்று எங்களுடைய பார்வைக்கு கிடைத்திருக்கிறதுனாலே தான் இன்றும் சைவம் நிலைத்திருக்கிறது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.